ஸ்ரீமத்ரங்கஷடாரிசம்மிவராட் பிராப்தா கமாந்தத்வயம் திருஷ்டியா வீர ரகுத்வஹாரிய சுகுரோ நியஸ்தாத்மரக்ஷாபரம் ஸ்ரீஷே வத்ச விபூஷணம் குருவரம் ஸ்ரீ ஸ்ரீநிவாசாபிதம் ஸ்ரீமாலோல ரமாநிவாசரணம் நியஸ்தைக சித்தம் ஸ்ரயே ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி சூடிக்கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கி என்னை விதி என்னையும் மாஹாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மார்கழி மாதத்தில் திருப்பாவையுடைய 7வது பாசுரத்தை நம்ம இன்றைக்கி அனுபவிக்க போகிறோம். கீசி கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டில் அயோபேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பேர்த்து வாசனருங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தால் ஆண்டாள் தன்னுடைய 2வது தொழில் எழுப்புறா. முதல் 5 பாசுரத்தால் இந்த நோன்பு யாரை குறித்து செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம், இதில் செய்யக்கூடியவை என்ன, செய்யக்கூடாதது என்ன, இதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன, நமது பாவங்கள்லாம் எப்படி போகிறதுன்னு சொல்லி பெருமாளுடைய 5 நிலைகளான பரஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடியது, வியூகம்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடலில் இருக்கக்கூடியது, அப்புறம் வந்து விபவம்னு பெருமாள் அங்கேருந்து கீழே இறங்கி நமக்காக வரக்கூடிய ராமகிருஷ்ண வாமன அவதாரங்களை சொல்லக்கூடியதெல்லாம் விபவ அவதாரத்தை சொல்கிறது, 4வது பெருமாள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார் அப்படின்றதுனால ஆழிமழை கண்ணான்னு அந்தரியாமியை சொல்லி, 5வதுல வடமதுரை மைந்தனைன்னு பெருமாள் இப்போது கோயில் கொண்டு அர்ச்சாவதாரமாக இருக்கார் அப்படின்றத இந்த முதல் 5 பாசுரத்தால் சொன்னான். இந்த 2வது 5ல தன்னுடைய தோழிகளை எழுப்ப போகிறா. அதில் 2வது தோழியை எழுப்புகிற பாசுரம் தான் இந்த கீசி கீசி பாசுரம். பொதுவாக பட்சிகள் எல்லாமே ஒன்று ஒவ்வொரு விதமாக கத்தும். காக்கா காக்கான்னு கத்தும், குருவி கூக்கூன்னு கத்தும், கிளி கீக்கின்னு கத்தும். அந்த மாதிரி இந்த ஆனைச்சாத்தன் அப்படின்ற பட்சி கீச்சு கீச்சுன்னு கத்துறது தான். கீழே புல்லும் சிலம்பினகான்னு முதல் பறவை கத்திட்டு புல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு பறவை சொன்னான். இங்கே 2வது ஆனைச்சாத்தன். இந்த ஆனைச்சாத்தன்னா என்னது அப்படின்னா வலியன் குருவின்னு இதுக்கு தமிழில் பேர். இது காக்கை வகையைச் சேர்ந்த ஒரு விதமான பறவை. இந்த பறவை கத்தும்போது கீச்சு கீச்சுன்னு கத்துமா. சாதாரணமாக நாம் ஒருத்தருக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னா நரசிம்மன் அப்படின்னு அழகான பேர் வைப்போம். ஆனால் கூப்பிட்றச்சே நச்சு அப்படின்னு கூப்பிடுவோம். கிருஷ்ணன்னு பேர் வச்சா கிச்சான்னு கூப்பிடுவோம், இல்லை கிச்சுன்னு கூப்பிடுவோம். அந்த மாதிரி இந்த ஆண்டாளும் அவளுடைய தோழிகளும் எப்பயுமே பெருமாள் பேரையே சிந்திச்சுட்டுருக்கா, எப்பயுமே பெருமாளையே நினச்சிட்டுருக்கா. அதனால் எந்த சப்தம் கேட்டாலும் இவாளுக்கு அது பெருமாள் பேரை சொல்கிற மாதிரியே இருக்கான். ஆழ்வார் சொல்லும் பொழுது நம்ம ஆழ்வார் கேட்பார்கள் கேசவன் கீர்த்தியல்லால் மத்தும் கேட்பரோ. கேட்கணும்னு நினந்தா கேசவன் கீர்த்தியை தவிர வேறு ஒன்றத்தை ஒரு காது கேட்குமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாதிரி இந்த ஆனைச்சாத்தன் தன்னுடைய ஸ்வபாவமான குரலில் கத்தினா கூட கீச்சு கீச்சின்னு இது கத்துறது இவாளுக்கு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிச்சு கிச்சுன்னு கத்துற மாதிரி இருக்கான். யாருக்கு? ஆண்டாளுக்கும் அவருடைய தோழிகளுக்கும். இப்படி ஏமா இந்த மாதிரி கீசு கீசுன்னு ஆனைச்சாத்தன் கத்துறதே, நீ எழுந்துக்கோமா அப்படின்னு உள்ளே இருக்கிற பெண்ணை பார்த்து சொன்னால் அவள் சொல்கிறாளாம், சாதாரணமாகவே பட்சிகள் விலங்குகள் எல்லாத்துக்கும் ஒரு அரவத்தை கேட்டால் சப்திக்கக்கூடிய சத்தம் சக்தியானது உண்டு. அதனால் நீங்கள் ஒரு உத்தரவா வந்தாலே அது தானாகவே இந்த மாதிரி கத்தும். நீங்கள் ஒரு கூட்டமாக வேறு வந்திருக்கீங்க அப்படின்னு அது கத்தாமல் என்ன பண்ணும்? அதனால் இதெல்லாம் விடியற்காலை பொழுதுக்கு காரணம்னு நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாளாம். அம்மா, அது தனியாக கத்தினா பரவாயில்ல, ஒன்றுத்துக்கு ஒன்று கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. ஒரு ஆண் பட்சியும் பெண் பட்சியும் கலந்து பேசுறது, ஏன்னா பகல் வந்துடுத்துனா அது இறையை தேடி போனோம், குஞ்சுகளை காப்பாற்றணும். ஆண் பட்சி இறையை தேடி போகும், பெண் பட்சியானது குருவியை காப்பாற்றணும், தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றணும். அதுக்காக அது ரெண்டும் கலந்து பேசுகிறதேம்மா, இதனாலையாவது நீ கார்த்தாலன்னு தெரிஞ்சிக்க வேண்டாமா அப்படின்னு முதல் அடையாளம் சொல்கிறா. உள்ளே இருக்கிறவோ அப்பையும் எழுந்துக்கலை. அதனால் 2வது அடையாளம் சொல்ல போகிறா. காசும் பிறப்பும் கலகலப்ப கை பெயர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் வசைப்படுத்த. அதாவது பெண்களுக்கு ஆபரணங்கள்னு சொல்லும்பொழுது காசி மாலைன்றது தான் காசு அப்படின்றா. பிறப்பு அப்படின்னா பிறந்தது முதல் அணிந்து கொள்ளக்கூடிய இந்த வளையல்கள், மூக்குத்தி, காது தோடு, ஜிமிக்கி, இது எல்லாத்தையும் சொல்கிறது தான் பிறப்பு. சாதாரணமாக புருஷர்களுக்கு சொல்லும் பொழுது உபநயனம் ஆகிடுத்து அப்படின்னா அவனுக்கு பிறக்கிறான், புதுசாக பிறக்கிறான் அப்படின்னு த்விஜன்னு பேர். அதாவது உபநயனமான ஒரு பிராமணனுக்கு த்விஜன்னு பேர். ஏன்னா உபநயனம்னு சொல்லக்கூடிய பூணல் போடக்கூடியது அவனுக்கு ஒரு புது பிறவியை கொடுக்கிறதாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த மாதிரி பெண்களுக்கு கல்யாணம் என்பது ஒரு புது பிறப்பை கொடுக்கறது அப்படியும் சாஸ்திரங்கள் சொல்கிறது. இதை ஒரு உரையாசிரியர் எழுதும்பொழுது இந்த பிறப்பும் அப்படின்னா பெண்களுக்கு மாங்கல்யத்தை சொல்லக்கூடிய
ஒரு விஷயம் அப்படின்றதுனால காசும் அப்படின்னா காசி மாலை, பிறப்பும் அப்படின்னா அந்த பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய மாங்கல்யம், இதெல்லாம் சப்திகர் தான். எதுக்காக இவா தயிர் கடையிற சப்தத்துக்கு தாளம் மாதிரி இந்த ஆபரணங்கள்லாமும் சப்திக்கிறது. ஏன்னா உடல் அசையிறதோ இல்லையோ அப்போது உடம்பில் இருக்கக்கூடிய ஆபரணங்களும் அசையும், அதனால் ஒரு சத்தம் உண்டாகும். அப்படின்னா அந்த தயிர் எவ்வளவு கனமாக இருக்கணும், கெட்டியாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா தயிர் கடையணும்னா சாதாரணமாக இருந்தால் பெண்கள் பொதுவாகவே மென்மையான சுபாவம் உள்ளவர்கள், அவர்கள் ஒரு கடினமான வஸ்துவை கடையணும்னா நிறையவே பிரயத்தனப்படணும். அதனால் அவள் நன்னா கஷ்டப்பட்டு கடையிறா, அப்போ இந்த ஆபரணங்கள்லாம் ஆடுறது, அதனால் ஒரு சத்தம் வருது. அந்த சத்தத்துக்கு பெருமாள் நாட்டியம் ஆடுறார், அதுதான் வெண்ணைக்கான ஆடக்கூடிய நாட்டியம் அப்படின்லாம் கிருஷ்ணானுபவத்தில் வருது. இப்போது காசும் பிறப்பும் கலகலப்பாக கைபெயர்த்து அந்த அழுத்தி அவள் வந்து கடையிறதுனால அந்த வளையல்கள் ஆபரணங்கள் எல்லாம் ஆடுறது. வாசநருங்குழல் ஆய்ச்சியர், வாசநருங்குழல் ஆய்ச்சியர்னால் இவாளுக்கு இவாளுடைய குழல்னால் தலைமுடி, தலைமுடியில் இயற்கையாகவே வாசனைகள் இருக்கான், அதனால் வாசநருங்குழல் ஆய்ச்சியர். இங்கே இவா ஏன் காலங்கார்த்தால் வெண்ணெய் கடையணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா இவா எழுந்து இவாளை எழுப்புறா, ஆண்டாள் பிராட்டி இவாளெல்லாம் எழுப்புறா, ஏன் காலங்கார்த்தால் வெண்ணெய் கடையணும் அப்படின்னா இவாளுக்கு வெண்ணெய் கடையிறது அவளுடைய தர்மம், அவளுடைய குலத்தொழிலாக இருந்தாலும் அதை மத்தியானத்தில் செய்யலாமே. ஏன்னா ஆயர்பாடியில் தயிருக்கோ வெண்ணெய்க்கோ பாலுக்கோ எப்பயுமே குறைவு கிடையாது, நிறைய வந்துட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா கிருஷ்ணன் இருக்கிறதுனாலன்னு பார்த்தோமோ இல்லையோ, கீழே சின்ன வயசில் பூத்தநாசம்மாரம் பண்ணும்பொழுது அவளுடைய விஷப்பாலை குடிச்சிட்டாரான், அதனால் அதுக்கு அந்த விஷத்துடைய வேலையை குறைக்கிறதுக்காக, அது எதுவும் கிருஷ்ணனுக்கு எதுவும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக வெண்ணெய் சாப்பிட்டா அது குறையும்னு ஒரு அபிப்பிராயமாக, அதனால் கிருஷ்ணன் நிறைய வெண்ணெய் சாப்பிடுவாராம். என்னத்தான் சாப்பிட்டாலும் தங்காத்தில் சாப்பிட்றத காட்டிலும் அடுத்த வாரத்தில் வாங்கி சாப்பிட்றதுல ஒரு ருச்சி ஜாஸ்தி. இனி வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே அப்படி தான், அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கும் அது உண்டாம். அதனால் என்ன பண்ணாராம், பக்கத்தாத்து வெண்ணெயை போய் சாப்பிட்றதுல அவருக்கு ஒரு ஆசை ஜாஸ்தி. அதனால் எல்லாராத்துலேயுமே கிருஷ்ணன் வந்து வெண்ணெய் சாப்பிடணும் அப்படின்றதுக்காகவே கார்த்தாலேயே வெண்ணெய் கடைஞ்சி வச்சுருவாளாம். அதனால் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவம் கேட்டிலையோ அப்படின்னலாம். இங்கே வெண்ணெயை சாப்பிட்றதுலேயே ஒரு அழகான லீலை ஒன்று சொல்கிறது உண்டு. கிருஷ்ணன் வெண்ணெய் திருடுறதுக்காக ஒவ்வொருத்தராத்துக்காக போவார் மத்தியானத்தில். அப்போது ஒரு மாமியாரும் மாட்டு பொண்ணும் இருக்கா, அவாத்தில் இவர் என்ன பண்ணுவாரா, அவள் கடைஞ்சி வச்ச வெண்ணெயை சாப்பிட்டுட்டு அந்த வெண்ணெயை எடுத்து மாட்டு பொண்ணு உதட்டில் தடவி விட்டுருவாராம். தூங்கி எழுந்து மாமியார் பார்த்தா, நீ தான் வெண்ணெயை திருடுறியா, நீ தான் வெண்ணெயை சாப்பிட்டேன்னு மாமியாரை பிடிச்சி சண்டை, மாமியார் வந்து மாட்டு பொண்ணை பிடிச்சி வெய்வாலாம் திட்டுவாளாம். அடுத்த நாள் என்ன பண்ணாராம், தானே சாப்பிட்டுட்டு அதே மாதிரி வெண்ணெய் எடுத்து மாமியார் வாயில் தடவி விட்டாராம். அப்போ மாட்டு பொண்ணு மாமியாரை பார்த்து, நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என்ன சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன்னு தப்பு சொல்கிறாளா அப்படின்னா, இதை பார்த்துட்டு ஓரத்தில் நின்றுட்டு பெருமாள் அப்படியே சிரிக்கிறாராம். மூணாவது நாள் என்ன பண்ணாராம், தான் அண்ணா சாப்பிட்டுட்டு வெண்ணெயை ரெண்டு பேர் உதட்டிலையும் தடவி விட்டுட்டு இப்போ யார் என்ன பண்ண போகிறா பார்க்கலாம் அப்படின்னு ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குறாராம். அதே மாதிரி இவா வெண்ணெய் கடையும் பொழுது தானும் வந்து கடையிறேன், கெண்டையொன் கண் மடவாளுருத்தி கீழே அகத்து தயிர் கடைய கண்டு ஒல்லை நானும் கடை வணன்னு கள்ள விழியை விழித்து பூக்கு வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துழாவ வாழ் முகம் வேற்ப செவ்வாய் துடிப்ப தன் தயிர் நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதரா மெய்யறிவண்ணானேன்னு ஒரு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணார் குலசேகர ஆழ்வார். அதாவது இவன் கஷ்டப்பட்டு கடையிறத பார்த்துட்டு, அம்மா நானும் வந்து உனக்காக கடையிறேன்னா, இவன் வந்தாலே அங்கே ஏதோ விஷமம் இருக்குது, இவனை சேர்த்துக்கலாமா வேண்டாமா நவெல்லாம் யோசிக்கிறாளாம். இவன் கடையும் பொழுது கூட மாட அவளுக்கு கடையும் பொழுது இந்த கிருஷ்ணனுடைய அழகை பார்த்துட்டு அவளுக்கு வாழ் முகம் வேற்ப செவ்வாய் துடிப்ப அப்படியே அந்த ஸ்ருங்காரசம் அந்த காதலானது கிருஷ்ணன் இடத்துல அவ்வளோ பெருகிறதான் யாருக்கு, இந்த தயிர் கடையக்கூடிய பெண்ணுக்கு. அதனால் கிருஷ்ணன் வந்தாலே இவாளுக்கெல்லாம் அவ்வளவு ஒரு ஆசை கிருஷ்ணன் இடத்துல. அதுக்காகவே வெண்ணெயை கடைஞ்சி வச்சுருக்கா, அந்த வெண்ணெயை பெருமாள் திருடி சாப்பிட்றதும் தானாக திருடி சாப்பிட மாட்டார், கூட்டத்தோடு வந்து அவளுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் ஒரே ஒரு வாய் எடுத்து தடவி போகிறான். களவே வெண்ணெய் தொடு உண்ட கல்வா அப்படின்னு நம்மாழ்வார் கிருஷ்ணனை வர்ணிக்கிறார். ஆக இந்த பாட்டில் இந்த மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டலையோன்றதில் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது. கிருஷ்ணன் வெண்ணெய் திருடின அழகு, அந்த வெண்ணெயை திருடி தான் சாப்பிடும் பொழுது அது எப்படி அடுத்த வாழை மயக்கிறது, மூணாவது அந்த நவநீத நாட்டியமானதும் இந்த பாட்டால் சொல்லப்படுறது. அவள் கடையறலாம், கடையறத்துக்கு சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆபரணங்கள்லாம் ஆடுறதாம், அந்த சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி பெருமாள் நடனம் ஆடுறாராம். இதுதான் நவநீத நாட்டியம், வெண்ணெய்க்காக பெருமாள் நடனம் ஆடின நாதஸ்ய நந்தபவனே நவநீத நாட்டியம் அப்படின்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணுறார், அனுபவிக்கிறார் கிருஷ்ணாவதாரத்தை. இப்படிப்பட்ட தயிர் கடையிற சத்தம், அதாவது வெளியில் கூட கேட்கலாமா, வெளியில் கடையலை உங்காத்திலேயே கடையிறா, அது கூடவா உனக்கு கேட்கல எழுந்துக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறா. நாயக பெண் பிள்ளாய்,
மா நீ எங்களுக்கெல்லாம் நாயகமாக இருக்கக்கூடியவள், நீ எங்களுக்கெல்லாம் தலைவி மாதிரி இருக்கக்கூடியவள், நீ போய் இப்படி கிருஷ்ணனை வந்து சேவிக்காமல் தூங்கலாமா அப்படின்றதுக்கு எப்பயுமே இவா எல்லாருமே நான் சொன்னேன் இல்லையா, பாகவதால் பெருமாள் நாமத்தையே கேட்டுன்னு இருக்கக்கூடியவாள்னு. அதனால் அடுத்தது சொல்கிறா, அடுத்த அடையாளத்தை சொல்கிறா, நாராயணன் மூர்த்தி கேசவ தேசமுடையாய், நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. ஏமா தேசமுடையாய் தேஜஸை உடையவளே, ஏன்னா இவளுக்கு என்ன தேஜஸ்னா, பெருமாளை சிந்தித்து சிந்தித்து, பெருமாளை நினச்சி நினச்சி, பெருமாளை பாடி பாடி இவளுக்கு அப்படியே அந்த பகவத் அனுபவம் ஆன தேஜஸ் இவா முகத்திலேயே தாண்டவ மாடர்தான். அப்படிப்பட்ட நாராயணன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானாகிய கேசவன், கேசவன்னா கேசின்ற அசுரத்தை சம்மாரம் பண்ணவர். கேசின்னா ஒரு அசுரன், குதிரை முகத்தோட கிருஷ்ணனை அழிக்கணும்னு கம்சனால் ஏவப்பட்டான். அவன் வாய்க்குள்ள கையை விட்டு பெருமாள் அந்த குதிரையை சம்மாரம் பண்ணிடுறார். அதனால் கேசி வதம் செய்தவன் கேசவன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பரமசிவனார் சொல்லும் பொழுது, கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்க சம்பூத்தௌ தஸ்மாத் கேசவநாமவான். பிரம்மனாகிய சதுர்முக பிரம்மான சொல்லக்கூடிய நான்முகன் உன்னால் படைக்கப்பட்டான், அவனால் நான் படைக்கப்பட்டேன், ஆகவே நாங்கள் ரெண்டு பேரும் உன் திருமேனியிலேருந்து வந்ததுனால கான்னு சொல்லக்கூடிய பிரம்மாவும் ஈசன்னு சொல்லக்கூடிய பரமசிவனும் எம்பெருமானுடைய திருமேனியிலிருந்து வந்ததுனால கேசவன்னு பெருமாளுக்கு திருநாமம். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய பெருமையை கேட்டும் நீ கிடத்தியோ, கேட்டே கிடத்தியோ, நீ தூங்கலாமா, தேசமுடையாய் திறவு, கதவை தரமா, வா நாம் போய் கிருஷ்ணனை அனுபவிக்கலாம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய இரண்டாவது தொழில் எழுப்புறா. சதமகமனு நீலாச்சாரு கல்லாரஹஸ்தா சனபர நமிதா அங்கி சாந்திர வாட்சல்ய சிந்து அழக வினிகிதாபி ஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசது கிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகா தேசிகாய நமஹா.